फ्रेंड्स वेलकम टू निलास और रेसिपीज இன்னைக்கு நாம பார்க்க போறது வெஜிடபிள் சாகோ இது வந்து தட்டை இட்லி செட் தோசை பூரி பரோட்டா இது கூடலாம் சேர்த்து சாப்பிடுறதுக்கு பொருத்தமா இருக்கும் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் வெஜிடபிள் சாகோ செய்யிறதுக்கு நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கேன் அதை முதல்ல ஒரு குக்கர்ல போட்டுக்கறேன் ஆல்ரெடி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இருக்கேன் பச்சை பட்டாணி இல்லனா ஊற வச்ச பட்டாணியை யூஸ் பண்ணிக்கலாம் நைட் ஊற வச்சிட்டு அதை யூஸ் பண்ணி வேக வச்சு செஞ்சுக்கலாம் அரை கப் அளவுக்கு பீன்ஸ் எடுத்துக்கேன் இத பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அரை கப் அளவுக்கு கேரட் பொடியா நறுக்கி வச்சிருக்கிறது அரை கப் அளவுக்கு நூக்கல் பொடியா நறுக்கினது அப்புறம் உருளைக்கிழங்கு அரை கப் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வெச்சிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் குக்கர்ல காய் வெந்துட்டு இருக்கு அடுத்த பக்கம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா வறுச்சிக்கலாம் அதுக்கு நான் ஒரு துண்டு தேங்காய் எடுத்துக்கேன் இத அரைஞ்சு மசாலா இதுல போட்டுக்கலாம் ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி இதையும் அரைஞ்சு போட்டுக்கலாம் ஒரு 10 பச்சை மிளகாய் ஒரு 5 6 பல் பூண்டு 2 டேபிள்ஸ்பூன் உடைச்ச கடலை பட்டை லவங்கம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறமா சின்னதா ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இந்த ஜார்ல போட்டுக்கிறேன் இதை வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ மசாலாவை அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு அதே மாதிரி இந்த பக்கம் குக்கர்ல கூட காயெல்லாம் வெந்துட்டு இருக்குது இப்போ அடுத்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சாகு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் வாணலி அதுல வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கிங் ஆயில் என்ன காஞ்சதோ அதுல வந்து ஒரு பழ இலை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுல வந்து நாம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இது ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடலாம் ஒரு ஒரு 1 ல இருந்து 2 நிமிஷத்துக்குள்ள இத கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம் இப்போ இந்த
மசாலாவுக்கும் வெங்காயத்துக்கு மட்டும் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம காயில உப்பு ஆட் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன் காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோட சேர்த்து. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது வந்து நிறைய தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. காய்கறிகள் தான் அதிகமாக தெரியணும். இப்போ இதில் உப்பு சரியாக இருக்கா பார்த்துக்கணும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வர அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடணும். அதாவது இந்த பச்சை மிளகாய் வாசனை எல்லாம் போகணும். இப்போ இதை மூடி விட்டுடலாம், கொதி வரட்டும். இப்போ மொத்தமாக நாலு நிமிஷம் இது கொதிச்சிருக்கு. இதில் வந்து ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கேன், இதை வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெல்லம் போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ணலாம். உப்பு சரி பார்த்துக்கோங்க, உப்பு சரியா இருந்தா போதும், இல்லை பத்தலைன்னா திரும்பவும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். சுவையான சாகு ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் சாகு ரெசிபி இப்போ எப்படி செய்யுதுன்னு பாத்தீங்க. இதுக்கு வந்து செட் தோசை ரொம்ப பொருத்தமானது. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.